சீசன் தொடங்க உள்ள நிலையில் குழு குழு ஏசி வசதி பஸ் ஸ்டாப். அருகாமையிலேயே ஏடிஎம் வசதி. பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி திறந்து வைத்த எம்எல்ஏவுக்கு குவிந்து வரும் பாராட்டுக்கள். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது தாலுகா அலுவலக வளாகம். இப்பகுதியில் வட்டாட்சியர் அலுவலகம், மேல்நிலை பள்ளி, தீயணைப்பு நிலையம், சார் பதிவாளர் அலுவலகம், நீதிமன்ற வளாகம், தபால் நிலையம், இ சேவை மையம் என பல அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முக்கிய இடமாக திகழும் இந்த பகுதியில் ஏராளமான பயணிகள் வந்து செல்லும் நிலையில் பேருந்து நிழற்கூடை சிதிலமடைந்து காணப்பட்ட நிலையில் இதுகுறித்து அப்பகுதி எம்எல்ஏ எழிலரசனுக்கு புகார் சென்றது. இதனையடுத்து சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன நிழற்கூடை அமைக்க திட்டமிட்டு பணிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு துவங்கி முற்றிலும் நவீன பேருந்து நிழற்கூடையாக அந்த இடம் வடிவமைக்கப்பட்டது. அதற்குள்ளாக 3 டன் ஏசி, ஏடிஎம், வெப்ப அலையை தடுக்க கண்ணாடி, நவீன கழிவறையுடன் அருமையாக அமைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கான திறப்பு நிகழ்ச்சியின் போது காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், திமுக நகர செயலாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் அந்த கட்சியினர் கலந்து கொள்ள எம்எல்ஏ எழிலரசன் அதனை திறந்து வைத்து பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியுடைய பேர் அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த இதுக்கப்புறமா படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வரதையொட்டி அவருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் ஒன்றியம் மற்றும் நகரம் சார்பில் ஒன்றிய தலைவர் செல்வ சுதா, நகர தலைவர் கில்லி செல்வம் மகேந்திரன் இவங்களுடைய ஏற்பாட்டில் புதிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பட்டாசு வெடிச்சு பொதுமக்களுக்கு ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து அண்ட் சின்ன சேலத்தில் இருக்கிற முனியப்பர் கோவிலில் சிறப்பு பூஜையெல்லாம் வந்து செய்யப்பட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து சேலைகளும் கொடுத்துருக்காங்க. கிடா வெட்டி கம்ம கம்ம பிரியாணியோட விருந்தும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏராளமான ஃபேன்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சி நிர்வாகிகளிடையே 2026 நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கு உழைக்க தயாராக இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் சின்ன சேலம் நகரம் மற்றும் ஒன்றியம் சார்பில் ஏராளமான ரசிகர்கள் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டாங்க. இந்த வீடியோலாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். பிஹைண்ட் ரூட்ஸுக்கு இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.